என் எளிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக யோகாசனத்திற்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். பல ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மற்ற நிகழ்ச்சிகளெல்லாம் 10 ஆண்டுகளாக தொடர்ந்து எந்த நிகழ்ச்சியும் கிடையாது. ஓராண்டு 2 ஆண்டு அப்படியே முடிஞ்சுவோம். யோகாசனம் ஒன்று தான் இன்றைக்கு 10 ஆண்டுகள் கலைஞர் தொலைக்காட்சி நடைபெறுகிறது என்று சொன்னால், கலைஞர் அவர்கள் ஆசனம் செய்கின்ற காரணத்தினால், இதை அவருடைய நன்மைகளை தெரிந்த காரணத்தினால், இன்றைக்கு 90 வயதை தாண்டியும் அவர் இருக்கிறார் என்றால், அவர் யோகாசன பிராணாயாமம் ஒரு ஆசிரியர் வீட்டுக்கு வைத்தே செய்து கொண்டிருக்கின்றார். அதைத்தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். ஆகவே ஆசனம் என்பது ஏதோ பயிற்சி என்று நீங்கள் கருதாதீர்கள். மனிதனுடைய வாழ்வை பெருக்கக்கூடிய ஆசனம், நோய் வராமல் தடுக்கக்கூடிய ஆசனம். நோய்கள்தான் இன்றைக்கு மக்களுடைய வருமானத்தை பெரும் பகுதியை கவலைகரம் செய்து கொண்டிருக்கின்றது. ஆஸ்பத்திரிகளெல்லாம் பெருகி கொண்டிருக்கின்றன. மருத்துவமனைகள் எங்கு பார்த்தாலும் மெடிக்கல் ஸ்டோர், இவரெல்லாம் பார்க்கலாம். ஆகவே வெளிநாட்டிலெல்லாம் போய் பார்ப்பீர்களானால் இத்தனை மெடிக்கல் ஸ்டோர்களை எங்கேயும் பார்க்க முடியாது. திருவள்ளுவர் இருந்தால் ஒரு 5 மெடிக்கல் ஸ்டோர் இருக்குது, 5 ஆஸ்பத்திரி இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? நாட்டிலே நோய்கள் மலிந்து விட்டது, உடலை பேணவில்லை, ஆகார முறையை சரியாக அவர்கள் பின்பற்றுவதில்லை என்று தான் சொல்ல முடியும். அதனால்தான் இந்த தொலைக்காட்சியில் மட்டும்தான் தொடர்ந்து 10 ஆண்டுகளாக மக்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கான வழிமுறை யோகாசனம் என்று தெரிந்து அதை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது அரங்கிற்கு ஆர்த்தி 10 வயசு, தருண் 11 வயசு, 6th ஸ்டாண்டர்ட் பிடிக்கிறார்கள். முடிச்சூர்லேருந்து இங்கே வந்திருக்கிறார்கள். ஸ்ரீ SPSI விவேகானந்தா வித்யாலயத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். ராஜகோபால் அவர்கள் அந்த குழந்தைகளை என்ன அழகாக வதக்கியிருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். அவர்கள் மச்சாசனம் செய்வதை, மச்சாசனத்தில் ஒரு வேரியேஷன், கைகால் தூக்கிய மச்சாசனம், இது கொஞ்சம் கடினம். என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு நேராக படுங்கள். இந்த ஆசனத்தை நீங்கள் அவசரப்படாமல் செய்தால் சரியாக செய்யலாம். அவசரமே படக்கூடாது. முதல்ல கை முட்டை தலையில் அழுத்தி தலையை பின்னால் கொண்டு போங்க. நல்ல உயர்த்தணும். வெரி குட். இப்போ கால் ரெண்டையும் எவ்வளவு தூக்க முடியுமோ அவ்வளோ தூக்குங்க. கையை உயர்த்துங்க, கையை கும்பிட்டு கால்கிட்ட கொண்டு போங்க கையை. அப்படியே இருக்கட்டும். பார்த்தீங்களா, அடிவயிற்றுப்பதி இறுக்கம் கிடைக்கும், நுரையீரல் விரிவடையும், கழுத்து மடக்கப்பட்ட காரணத்தினால் ஸ்பாண்டிலைசிஸ், தைராய்டு எல்லாம் நீங்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நுரையீரல் விரிவடைகின்ற பொழுது அதிகப்படியான ஆக்சிஜன் நுரையீரலுக்கு கிடைத்து அதிகப்படியான பிளட் பியூரிஃபிகேஷன் கிடைக்கும். அடிவயிற்றுப்பகுதி இறுக்கப்படுகின்ற காரணத்தினால் அங்கே கான்ஸ்டிபேஷன், இன்ன பிற அடிவயிற்றில் இருக்கக்கூடிய பெருங்குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். கீழே இறக்குங்கள், நீண்ட மூச்சு வாங்கி கொள்ளுங்கள். தலையை நிமித்து, தலை நிமித்திடு, நேராக்கு, மூச்சிடு, நல்ல மூச்சிடு. உங்களால் ரொம்ப நேரம் நிறக்க முடியலன்னா நீங்கள் இறக்கிடலாம், நான் பேசிகிட்டே இருப்பேன், நீங்கள் அது வரைக்கும் நிற்கணுங்கிறது இல்லை. மீண்டும் தலையை பின்கொண்டு செல்லுங்கள். பின் நல்ல நெஞ்சை உயர்த்தி தலையை பின்னாகணும். இப்படி உயர்த்தும் பொழுது நுரையீரல் விரிவடையதை நாம் காணலாம். கழுத்து பின்பக்கமாக போகுது, ஸ்பாண்டிலேசிஸ், கழுத்திலே தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் நீக்கிக் கொள்ளலாம். மெதுவாக கால் ரெண்டி மேலே தூக்குங்கள். கையை கும்பிட்டு காலக்கில் இருக்கு, ரொம்ப உயரம் தூக்காத. அப்படியே என் அருமை பெரியவர்களே, ஆரம்ப கட்டத்தில் காலை யாராவது தூக்கி உதவி செய்ய வேண்டும். நிப்பாட்டுவதற்கு கஷ்டம், போக போக இலகுவாக ஆகிவிடும். கால் தூக்கிய, கை தூக்கிய மச்சாசனம், மெதுவாக இறக்குங்கள். நீண்ட மூச்சு வாங்கி கொள்ளுங்கள். இப்போ அப்படியே அந்த பக்கமாக நீ திரும்ப, நீ அந்த பக்கமாக திரும்ப. தலையை மடக்கி நெஞ்சு தூக்கு. பக்கவாட்டில் செய்கிறார்கள், பார்க்க வேண்டும். அவசரப்படாமல் காலை விரைப்பாக்கி மெதுவாக தூங்க, காலை நல்லா ஸ்ட்ரெயிட் பண்ணி தூங்கணும். பார்ப்பதற்கு எளிமையாக தோன்றும், செய்வதற்கு சற்று கடினமே.
ஆகையால் ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் காலை யாராவது பிடித்து உதவி செய்ய வேண்டும், அல்லது சுவர் ஓரமாக இருந்து காலை சுவரில் வைத்து கொண்டு பழகி பிறகு சுவரில் இருந்து காலை தள்ளி வைத்து கொண்டு கூட பழகலாம். மெதுவாக மெதுவாக இறக்குங்கள், கையை கீழே போட்டு நன்றாக மூச்சை இழுத்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை செய்யுங்கள். தூக்கு காலை நீட்டு, மடங்கி கிடக்கு கீழே இறக்கு, கால் நீட்டு, நல்ல விரைப்பாக்கு காலை. இதில் காலை விரைப்பாக்கு தான் முக்கியம். மெதுவாக இறக்குங்கள். அடி வைத்து போய்தே யாரோ ஒரு ஆள் வந்து அமுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இதில் இருக்கும். அதனால் அடிவயத்தில் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், முதுகின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய அந்த ப்ரொஜெக்ட் ஆகிடுச்சு எலும்பும்பாங்க, அதெல்லாம் சரியாகிடும். L4 L5 பிரச்சனைகள், கான்ஸ்டிபேஷன், இவையெல்லாம் நீக்கக்கூடியது இந்த அற்புதமான ஆசனங்கள். காலையில் வெந்நீரில் கொஞ்சம் உப்பு போட்டு 1 லிட்டர் 2 லிட்டர் குடிச்சிடணும். குடித்து அதை வெளியே எடுத்துடணும். அப்போ வயிறு சுத்தமாயிடும். வயிறு சுத்தமாயிட்டால் அநேக வியாதிகள் வராது. வயிற்றை சுத்தம் பண்ணிட்டால் அந்த கபமோ அல்லது வாதபித்த சிலேத்மமோ எது இருந்தாலும் நமக்கு அதிலிருந்து விடுதலை கிடைக்கும். கடுமையான ஆஸ்மா உள்ளவர்கள் கூட இந்த வெந்நீரை குடித்து வெளியே எடுப்பார்களானால் அவர்களுக்கு ஆஸ்மாவே எத்தனை வருஷமாக இருந்தாலும் 15 நாள் இதை ஒழுங்காக செய்யணும். காலையில் உப்பு போட்ட வெந்நீர் 2 லிட்டர் வரைக்கும் குடிக்கலாம். குனிஞ்சு அதை வெளியே கையை கொடுத்து எடுத்தாச்சு, அவ்வளோ கபமும் வந்துடும், அவருக்கு ஆஸ்மாவே இருக்காது, இரவில் நல்லா தூங்குவார். ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை அதோடு சேர்ந்து செய்ய வேண்டும். ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை காலையிலும் மாலையிலும் பழகி தங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்து கொண்டு நெடுந்து இணிந்து வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவதே ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.